ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான சைட் டிஷ் மிளகு உள்ளி புளி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது செய்கிறதுக்கு 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், மிளகாயில் சென்டரில் இதே போல் நான் கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் இந்த மிளகாய்க்குள்ளே ஏறும். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது. காரம் இல்லாத மிளகாய் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா காரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். அதனால நான் காரம் குறைவான மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்க்குறேன். உளுந்த பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் எண்ணெயில் நல்லா புரியட்டும். அடுத்து இதில் நான் 10 பல் பூண்டை இடித்து எடுத்து சேர்க்குறேன். ரொம்ப சின்ன பல் பூண்டுங்கிறதுனால நான் 10 பல் பூண்டு சேர்க்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய பூண்டு இருந்தது அப்படின்னா 3 பல் பூண்டே போதும். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பூண்டெல்லாம் லைட்டாக பொரியறது வரைக்கும் இது வதங்கட்டும். 30 செகண்ட்ஸ் போல் வதங்கினாலே போதும். அடுத்து இதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இந்த சின்ன வெங்காயம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இதை இரண்டாக கட் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வெங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இரண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இதில் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்கிய பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் புளி சேர்ப்போம். புளி சேர்க்குறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். எல்லாம் லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்து நான் இதில் 1/2 கப் அளவு புளி தண்ணீர் சேர்க்குறேன். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸில் உள்ள புளியை தண்ணீரில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் இருந்து 1/2 கப் தண்ணீரை நான் இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இது லைட்டாக கொதித்த பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். நம்ம சேர்த்து புளி தண்ணி பாதி அளவுக்கு வற்றி வந்துடும். 10 நிமிடத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், புளி தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வத்திடுச்சு. அடுத்து இதில் நான் 1/2 கப் கஞ்சி தண்ணீர் சேர்க்குறேன். இது வந்து சாதம் நல்லா வெந்த பிறகு நம்ம வடித்து எடுக்கிற தண்ணீர் தான். அதுலேருந்து 1/2 கப் எடுத்து நான் இதில் சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணீர் சேர்க்குறதுனால இந்த சைட் டிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த தண்ணீரை சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலக்கிய பிறகு நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். இந்த சைட் டிஷ் ரொம்ப காரமாகலாம் இருக்காது. நம்ம சேர்த்துருக்கிற உப்பும் புளியும் இந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணிடும். 2 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடியும் இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்குறதுனால டேஸ்டெல்லாம் பேலன்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிடத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப திக்காக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாயெல்லாம் இதில் நல்லா ஊறிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சூடான சாதத்து கூட இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவும் செய்கிறத விட இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ், உள்ளி மிளகு புளி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.